செட் ஆக மாட்டேங்குது. இந்த புத்தகத்தை வந்து நான் எப்பயுமே வந்து நான் இரண்டாவது முறையாக இந்த புத்தகத்தை பத்தி பேசுறேன். இந்த புத்தகத்தை பத்தி பேசும்பொழுது நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த புத்தகத்தை நான் ரிவ்யூ பண்ணல, என்னுடைய பார்வையை மட்டும்தான் வைக்கிறேன். இப்பயும் நான் அதுதான் பண்ண போறேன். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லக்கீரன் ஐயா எழுதின காவடோடைய எனக்கு தெரிஞ்சு என்னால ரிவ்யூ பண்ண முடியாது. அந்த புத்தகத்தினுடைய தரம் அப்படின்றது 340 பக்கம் கொண்ட காடு அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு காட்டுக்குள்ள பயணிக்கிற அனுபவத்தை தான் நான் பகிர போறேன். எனக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப வந்து ஆச்சரியப்படுத்தின, இன்னும் வந்து பிரமிப்பை ஊட்டின ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து சென்னையிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு பையன். சென்னையில வந்து கான்கிரீட் காட்டுல பிறந்த வளர்ந்த ஒருத்தன். காட்டை பார்த்தா வந்து எவ்வளவு பிரமிப்பை கொடுக்குமோ, அந்த காடு எப்படி பிரம்மாண்டமாக தெரியுமோ, அந்த மாதிரிதான் வந்து காவடோடி புத்தகம் படித்து முடிக்கும் பொழுது அதே பிரமிப்பும் அதே ஈர்ப்பும் தான் எனக்கு இருந்தது அப்படின்னு தான் வந்து உண்மையை சொல்லணும். காடோடி புத்தகத்துல நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த புத்தகத்தை நான் வந்து ரிவ்யூ பண்ண போறது இல்லை, என்னுடைய பார்வையை தான் வைக்க போறேன் அப்படின்னு. என்னுடைய பார்வையை நான் எப்படி வைக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதுல இருக்க கேரக்டர்ஸ், நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் எப்படி என்னுடைய மனதின் ஆழத்துக்கு போய் இந்த புத்தகத்தை வந்து ஒரு பெரிய புரிதலுக்கு உண்டான என் வாழ்வினுடைய ஒரு பொக்கிஷமாக மாத்திருக்காங்க அப்படின்றதுதான் நான் பேச போறேன். இதுல நான் முதல்ல பேச போற கேரக்டர் வந்து பிள்ளியா. இந்த பெயரே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த பெயரை கேட்டார் போல இந்த மனுஷனும் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு மனுஷன். இவர் வந்து காட்டை சார்ந்த ஒரு வன மனிதர். இந்த மொத்த கதையையும் நகத்துற மனுஷனா வந்து இந்த பிள்ளியாவ தான் இருப்பார். இந்த பிள்ளியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த பிள்ளியாவை முழுக்க படிக்கும் பொழுது எனக்கு தோணும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து பிள்ளியாவை வந்து இந்த கதையினுடைய நாயகன் கிட்ட ஒரு விஷயம் சொல்வாரு. என்ன அப்படின்னா வந்து நீங்க இந்த காட்டுக்குள்ளேயே தான் இருப்பீங்களா, இந்த காட்டை விட்டு வெளியெல்லாம் போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நாயகன் கேட்பாங்க. அதுக்கு பிள்ளியாவை ஒரு பதில் சொல்லுவாரு, இல்ல இல்ல நான் வந்து எனக்கு ஒரு பேத்தி இருக்கா, அந்த பேத்தியை பாக்குறதுக்கு இந்த முறை வந்து நான் போலாம் அப்படின்னு இருந்தேன், ஆனா வந்து நீங்க இருந்ததுனால உங்களை பாதுகாக்க நான் வந்து இருக்க வேண்டிய சூழல்ல மாட்டிக்கிட்டேன், இல்லைன்னா நான் பேத்தியை பார்க்கத்தான் நான் இந்த வாட்டி போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி பிள்ளையாவ சொல்லுவாரு. அப்ப எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என் மண்டையில வந்து உறுத்திக்கிட்டே இருந்தது, ஏன் பிள்ளையாவ வந்து பேத்தின்னு சொன்னாரு, பேரன்னு சொல்லி இருக்கலாமே, அந்த பேரனா வந்து ஏன் வந்து நான் இருந்திருக்க கூடாது. ஸோ இப்படி ஒரு மன வன மனிதர் கூட ஒரு பேரனா இருந்து வனத்தை எவ்வளோ அழகா வந்து பார்த்துருக்கலாம், அந்த ஒரு வாய்ப்பை ஏன் பிள்ளையாவை கொடுக்கல அப்படின்ற ஒரு நெருடல் மட்டும்தான் இருந்தது. இந்த வார்த்தையில இருந்து நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியும், அது என்ன அப்படின்னா வந்து ஸோ அந்த கதையை படிக்கும் பொழுது அந்த கதையினுடைய மாந்தர்களோட நம்ம சேர்ந்து நடக்க வைக்கிற ஒரு கதையா தான் வந்து காடோடு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எனக்கே வந்து பிள்ளையாவை வந்து நிஜமாவே வந்து இருந்தா எப்படி இருந்திருக்கும், ஸோ அவருடைய பேரனா நம்ம வாழ்ந்தா அந்த வனத்தை வந்து எவ்வளோ அழகா பார்த்துருக்கலாம் அப்படின்ற பல கேள்விகள் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சு ஒரு 3-4 நாட்கள் கழிச்சு கூட இருந்தது. இந்த பிள்ளையாவன்ற பேர் வந்து என்னால வந்து அதிக முறை வந்து உச்சரிக்கப்பட்டுட்டே இருந்தது. அப்படி ஒரு ஒரு கதாபாத்திரமா வந்து பிள்ளையாவ வந்து காடோடியில இருப்பாங்க. இன்னொரு கதாபாத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓமர். ஓமர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து கிட்டத்தட்ட தந்தை மாதிரியான ஒரு மனிதரா இருப்பாரு. இதுல முக்கிய கட்டம் அப்படின்றது எங்க வரும் அப்படின்னா வந்து மூதாய் மரத்தை வெட்ட முடியாம ஓமர் வந்து வேலையை விட்டுட்டு போயிடுவாரு. வேலையை விட்டுட்டு அவர் வந்து எங்க போவார் அப்படின்னா தன் பூர்வ தொழிலான மீன்பிடி தொழிலுக்காக வந்து கூடாட் நகரத்துக்கு போயிடுவாரு. ஒரு புத்தகம் ஒரு மனிதனுக்குள் எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்றத வந்து நான் எங்க பார்த்தேன் அப்படின்னா வந்து நிஜமாவே இந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சவொடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து கூகுள்ல போய் கூடாட்னு ஒரு நகரம் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வந்து நிஜமாவே கூடாட்னு ஒரு நகரம் மலேசியால இருக்கு. அதுக்கப்புறம் சென்னை டு மலேசியா எவ்வளவு தூரம் அப்படின்னு வந்து அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட வந்து 6,344.4 கிலோமீட்டர் சென்னையில இருந்து மலேசியா.
என் மனசுக்குள்ள நான் தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஓமர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா வந்து கதாநாயகனுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு போவாரு, சொல்ல மாட்டாரு நான் அந்த மாதிரி வந்து நான் என்னோட சொந்த தொழில் பண்ண போறேன், இனிமே மரம் வெட்ட மாட்டேன், எனக்கு இந்த தொழில் வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அது லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுவாரு. அந்த லெட்டர்ல வந்து அவர் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி வந்து இது வரைக்கும் வந்து எவ்வளவோ மரத்தை வெட்டி காட்டை அழிச்சிட்டோம், இந்த மூதாய மரத்தை வெட்டுறதுக்கு எனக்கு மனசு கேட்கல, அதனால வந்து நான் இந்த வேலையை விட்டுட்டு போறேன். வேலையை விட்டுட்டு போறத உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அந்த சொல்ற தைரியம் எனக்கு கிடையாது, அதனாலதான் இந்த கடிதம் எழுதி வச்சிருக்கேன். இந்த கடிதத்தை நீ படிக்கும் பொழுது நான் என்னோட சொந்த ஊர்ல என்னோட பூர்வீக தொழிலான நான் மீன்பிடி தொழில பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு வந்து ஓமர் அந்த அந்த கடிதம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கதாநாயகன் வந்து எங்களுக்கு தோணுன விஷயம் ஆயிடுதான், கூகுள்ல போய் கூடாட் எங்க இருக்குன்னு பார்த்து, சென்னை டு மலேசியா தான் அப்படின்னா வந்து அப்ப இவ்வளவு தூரம் தான் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து என் மனசுக்குள்ள எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து சென்னை டு மலேசியா வந்து 6,344 கிலோமீட்டர் தானா, எப்படியாவது நான் ஒரு நாள் நான் வந்துடுறேன் உமர். ஸோ வந்து காட்டை சுத்தி காட்டலனா பரவாயில்ல, அட்லீஸ்ட் மீன் பிடிக்க எனக்கும் சொல்லிட்டாங்க, நம்ம சேர்ந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு தான் வந்து உமர் அந்த கதாபாத்திரத்துல வந்து என்னை ரொம்ப ஆழத்துக்கு கொண்டு போய் பேச வச்ச விஷயங்கள் அதுதான். இதுல இன்னொரு கதாபாத்திரம் யாருன்னா ஜோஸ். ஜோஸ் இந்த கதாபாத்திரம் சொல்லும்பொழுது வந்து கதாநாயகனே வந்து எழுத்தாளர் நக்கீரன் ஐயா வந்து இந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகா வந்து பேசியிருப்பாங்க, அவங்க எல்லா கதாபாத்திரங்களையும் வந்து ரொம்ப அழகா பேசியிருப்பாங்க. அந்த ஜோஸை பத்தி சொல்லும்பொழுது முதல் முறையா வந்து கதாநாயகன் வந்து காட்டுக்குள்ள வந்து ஜோஸை பாக்குறாரு. ஜோஸோட வேலை என்ன அப்படின்னா வந்து மரம் வெட்டப்படுற மரங்களை அந்த இழுத்துட்டு போற டிராக்டர் ஓட்டுறது தான் ஜோஸோட வேலை. ஸோ அந்த ஜோஸ் வந்து அன்னைக்கு வந்து மரம் வெட்டுறதுக்கான வேலை இருக்காது, மழை பெஞ்சதுனால ஒரு மரத்தை ஒரு இடத்துல படுத்துட்டு இருப்பாரு. இவர் நடந்து வருவாரு, வரும்போது பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஜோஸ் வந்து அமைதியா படுத்துட்டு இருப்பாங்க. கதாநாயகன் பார்ப்பாங்க, பார்த்த உடனே வந்து ஜோஸ் வந்து ஜோஸ் கிட்ட கேட்பாங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப வந்து சொல்லுவாரு இலையினுடைய ஓசையை நான் ரசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. கதாநாயகனுக்கு வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஸோ வந்து இலையினுடைய ஓசையை எப்படி ரசிக்க முடியும் அப்படின்னு அதுக்கு வந்து ஜோ சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்து நீ காட்டின் குழந்தையா இருந்தா மட்டும்தான் இளையனுடைய ஓசையை வந்து ரசிக்க முடியும். இளையனுடைய ஓசை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு ஓசை இருக்கு, இசை இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜோ சொல்லுவாரு. இந்த காஞ்ச சருகுல இருந்து ஒரு ஓசை வரும், பச்சை இலையில இருந்து ஒரு ஓசை வரும், ஒரு இலை மரத்திலிருந்து உதிரும் பொழுது ஒரு ஓசை வரும், இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா நீ காட்டின் மனிதனாக இருக்க வேண்டும், காட்டின் குழந்தையாக இருக்க வேண்டும். எப்போ இந்த நகரத்து வாழ்க்கையெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு காட்டை மட்டுமே நம்பி காட்டின் மனிதனாக வாழ முயற்சி செய்றீங்களோ அப்பதான் அந்த இசையை உங்களால உணர முடியும் அப்படின்னு சொல்லி ஜோஸ் சொல்லுவாங்க. அந்த மொத்த கேம்ப்லயும் இருக்கிற மனிதர்கள்ல ஜோஸை வந்து கதாநாயகனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். காரணம் என்ன அப்படின்னா வந்து ஜோஸ் வந்து காட்டினுடைய மனிதன். ஸோ அதை தாண்டி அவனுடைய அமைதி, அவன் ரசிக்கிற விஷயங்கள் வந்து நம்ம கதாநாயகனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஜோஸ் வந்து முருட்டு இனத்தை சார்ந்த இளைஞன். ஜோஸ் கிட்ட கதாநாயகன் பேசுறது அங்க கேம்ப்ல இருக்க அந்த மரம் பெற்ற கேம்ப்ல இருக்க யாருக்குமே பிடிக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து முருட்டு இனத்துல வந்து ஒரு வழக்கம் இருக்கு. அது என்ன அப்படின்னா வந்து தலையை வெட்டி அந்த தலையை வந்து டிராஃபியா எடுத்துக்கிறது. ஸோ வந்து எதிரியுடைய தலையை வெட்டி டிராஃபியா வந்து அதை எடுத்து வந்து அவங்க வீட்டுல சேகரிச்சு வச்சுருக்காங்க. எவ்வளவு தலையை வந்து ஒரு முருட்டு இனத்தை சார்ந்தவன் வந்து சேகரிக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய வீரம் வந்து போற்றப்படும், அதுதான் வந்து முருட்டு இனம். ஸோ வந்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வார்னிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்ன அப்படின்னா வந்து ஸோ வந்து ஜோஸ் வந்து இங்க வந்து அமைதியா இருக்கலாம், ஸோ வந்து ஆனா அவனுடைய இனத்தினுடைய அந்த மூர்கம்ன்றது அவனை விட்டு போயிருக்காது, அவன்கிட்ட கேர்ஃபுல்லாவே இருங்க அப்படின்னே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலும் கதாநாயகனுக்கு ஜோஸை வந்து ரொம்ப பிடிச்சு போயிடும். எந்த அளவுக்கு பிடிச்சு போயிடும் அப்படின்னா நடுவுல வந்து ஒரு 3 நாட்கள் விடுமுறை கொடுப்பாங்க, அந்த விடுமுறையில ஜோஸோட சொந்த ஊர்ல போய் தங்குற அளவுக்கு வந்து கதாநாயகனுக்கு வந்து ஜோஸை பிடிச்சிரும். அப்ப போகும்போது ஓமர் கூட வந்து விளையாட்டா சொல்லுவாரு இந்த மாதிரி வந்து முருட்டு இனத்தை சார்ந்த மக்களை பார்க்க போற, ஸோ வந்து பத்திரமா போயிட்டு வா, வரும்போது தலையோட வா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டெல்லாம் சொல்லுவாங்க. ஜோஸ் நம்ம கதாநாயகன் வந்து ஜோஸோட வீட்டுக்கு போவாங்க, அங்க வந்து பல நிகழ்வுகள் நடக்கும், அங்க பல அனுபவங்களும் கிடைக்கும். அந்த மனிதர்கள் வந்து எவ்வளவு அழகானவங்க, அந்த மனிதர்கள் வந்து எவ்வளவு ஆழமானவங்க, எவ்வளவு தகவல்களை வந்து கொடுக்குறாங்க, அதெல்லாம் வந்து நம்ம கதாநாயகனுக்கு வந்து ரொம்ப வியப்பா இருக்கும். நம்ம கதாநாயகன் வந்திருக்காரு அப்படின்றதுனால வந்து அங்க பல நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க அந்த காட்டின் மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த முருட்டின மக்கள். ஸோ அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அங்க ஒரு ஒரு பேரல் மாதிரியான ஒரு பொருள் இருக்கும்,
முன்னாடியே இவர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா வந்து முருட்டின மக்கள் வந்து அதுக்குள்ளதான் வந்து இந்த வெட்டப்பட்ட தலைகளை வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஜோஸ் வீட்லயும் அந்த ஒரு பேரல் மாதிரியான ஒரு பாத்திரம் இருக்கும். உடனே வந்து நம்ம கதாநாயகனுக்கு ஒரு சந்தேகம் வரும், இதுக்குள்ள எட்டி பார்க்கலாம் உள்ள என்னதான் வச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ எட்டி பார்ப்பாங்க, அப்படி தலை எதுவுமே இருக்காது. ஸோ வாழ்வியலுக்கான பொருட்களை தான் வச்சிருப்பாங்க. அப்ப வந்து நம்ம கதாநாயகனுக்கு இயல்பாவே ஒரு புரிதல் வரும், என்ன அப்படின்னா வந்து வந்து முருட்டின மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க, இன்னும் நம்ம வந்து இவங்களை வந்து மூர்க்கமாவே பார்த்துட்டு இருக்கோம், ஜோஸ் மாதிரியான நிறைய மனிதர்கள் வந்துட்டாங்க, ஜோஸ் அமைதி விரும்பி அந்த மாதிரி வந்து எவ்வளவு மனுஷங்க இன்னும் இருக்கலாம் அப்படின்ற கேள்வி எல்லாம் வரும். அந்த இடத்துல வந்து ஒரு அழகான ஒரு காதல் துளிர்க்கும். அந்த காதலி யாரு அப்படின்னா வந்து ராலா. ராலா வந்து யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து அந்த ஜோஸ் வந்து கட்டிக்க போற நம்ம பொண்ணுடைய காதலியினுடைய தங்கை தான் வந்து ராலா. ஜோஸ் வந்து அந்த மரம் வெட்டுற அந்த இடத்துல இருக்கும் பொழுதே வந்து முகாம்ல இருக்கும் பொழுதே நம்ம கதாநாயகனை பத்தி லெட்டர்ல வந்து எழுதி அனுப்பியிருப்பான், இந்த மாதிரி வந்து எனக்கு இங்க ஒரு நண்பர் இருக்காரு, அவர் என்னை விட உயர் அதிகாரி தான், ஆனா ரொம்ப நல்லவர், ரொம்ப இப்படி எல்லாம் இருக்காரு. அவரை பத்தி எழுதி எழுதி வந்து ராலாக்கும் வந்து ஒரு காதல் வந்திருக்கும் நம்ம கதாநாயகன் மேல. அது வந்து அங்க நேர்ல பார்க்கும் பொழுது அந்த காதல் துளிர்க்கும். அந்த காதல் வந்து ரொம்ப அழகா வந்து காடோடியில வந்து நக்கிரன் ஐயா வந்து ஒரு வன மகளுக்கும் ஒரு மரம் வெட்ட வேலைக்காக சென்ற ஒரு இளைஞருக்கும் உருவாகும் ஒரு காதல் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது வந்து நீங்க அந்த புக்ல படிச்சா மட்டும் தான் சொல்லு புரியும். நான் வந்து சொன்னா கூட வந்து அந்த ஃபீலா வந்து நீங்களா வந்து அனுபவிக்கிறதுன்றதே கஷ்டம். படிக்கும் போது வரும்ல அந்த ராலா வந்து நமக்கு சொன்னோன்ற மாதிரி இருக்கும் அந்த ஃபீலை வந்து புத்தகத்துல வந்து தன்னுடைய எழுத்தின் மூலயமா வந்து அந்த காடோடியினுடைய எழுத்தாளர் ஐயா நக்கீரன் வந்து ரொம்ப அழகா கொடுத்துருப்பாங்க. ராலா வந்து பழகுவாங்க, ஸோ பார்ப்பாங்க, ரெண்டு பேருக்குமே வந்து ஆல்ரெடி புரிதல் இருக்கும். ஏன்னா வந்து கேம்ப்லயே வந்து ஜோஸும் வந்து கதாநாயகனுக்கு வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி வந்து என்னுடைய காதலிக்கு ஒரு தங்கை இருக்காங்க, அந்த தங்கை இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு சொன்னதுனால இவனுக்கும் வந்து அந்த ஒரு காதல் துளிர்த்து இருக்கும். அந்த ரெண்டு பேருடைய காதல் வந்து அந்த 3 நாட்கள்ல வந்து ரொம்ப அழகா வளர்ந்து சூப்பரா வந்திருக்கும். அந்த நேரத்துல தான் வந்து நக்கீரன் ஐயா வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா வந்து 3வது நாள் அந்த விடுமுறை முடிஞ்சு நம்ம கதாநாயகன் வந்து திரும்பி வந்து மரம் வெட்டும் முகாமுக்கு வரணும். அப்போ வந்து படகுல வந்து ஏறுறதுக்காக வந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு இருக்கும் பொழுது ராலா வந்து நின்று பார்த்துட்டு இருப்பா இவங்க போறாங்க அப்படின்னு, கண்ணில் தண்ணி வந்து சொட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து கதாநாயகனால ராலா கிட்ட சொல்ல முடியாது, இல்லை இனிமே வந்து உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை, நான் ஊருக்கு போய்ட்டுலாம் உன்னை நினைச்சு பார்ப்பலாம்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா மனசுக்குள்ள நினைப்பாரு, அதை வந்து வார்த்தைகளால வந்து நக்கீரன் ஐயா வந்து வடிச்சிருப்பாரு. அது ஒரு அழகிய காதல் பிரிவின் கடிதம் அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து நக்கீரன் ஐயா சொல்லுவாங்க என்ன அப்படின்னா வந்து ஜோ அந்த கதாநாயகன் வந்து மனசுக்குள்ள நினைச்சுப்பான், இந்த மாதிரி வந்து உன் கனவுல வந்து நான் வருவேன், அப்போ வந்து நீ வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியும், அப்படி வரும்பொழுது நீ என்னை நல்லா ஒத்துப்பாரு, ஏன் நீ உத்து பார்க்கும் பொழுது இன்னொரு இளைஞனும் இருப்பான், அந்த இளைஞனுடைய கையில ஒரு தலை இருக்கும், அந்த தலை என்னுடைய தலையாக இருக்கும், முருட்டினத்து இளைஞர்கள் ஒரு தலையை கொய்து வந்தாதான் ஒரு தலையை டிராஃபியா எடுத்துட்டு வந்தாதான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத நான் இங்க வந்து கத்துக்கிட்டேன். உன்னுடைய எதிர்வரும் நாயகன் என்னுடைய தலையை விட்டு எடுத்துட்டு வருவான், அந்த தலையை வாங்கிட்டு அவனோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ நிம்மதியா உன் வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்லி ராலா கிட்ட சொல்லுவாங்க. ஸோ வந்து இதை மனசுக்குள்ள வந்து கதாநாயகன் நினைப்பாரு, ராலாக்கு வந்து அதை கன்வே ஆகிறாம அந்த இடம் வந்து ரொம்ப எமோஷ்னலா இருக்கும், ரொம்ப டச்சிங்கா இருக்கும். நம்ம வந்து ஒரு புத்தகத்தை படிக்கிற மாதிரி இருக்காது, நமக்கே வந்து ராலா வந்து சொந்தமானவள், அவளை வந்து விட்டுட்டு போறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அந்த இடத்துல ஏன் வந்து கதாநாயகனுக்கு வந்து தைரியம் வரல, ஏன் வந்து அந்த முருட்டு இனத்து மக்கள் கிட்ட பேசி நானும் வந்து உங்களை போல் ஒரு மனிதன் தான், இந்த காட்டை நானும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறேன், எனக்கு அந்த இனத்து பொண்ணை கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஏன் வந்து தோணல அப்படின்ற ஒரு கேள்விதான் எனக்கு வந்து. அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அண்ணா. ஸோ இந்த மொத்த கதையினுடைய கதாநாயகி அப்படின்னு சொல்லலாம். அண்ணா வந்து ரொம்ப அழகாவும் காமிச்சிருப்பாங்க நம்ம நக்கீரன் ஐயா அந்த புத்தகத்துல. அதே மாதிரி வந்து ரொம்ப வந்து ஒரு பெண்ணை வந்து இவ அசிங்கம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அப்படியும் காமிச்சிருப்பாங்க. அண்ணாவை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கதையினுடைய அவளு அந்த அண்ணாவினுடைய கதாபாத்திரம் எப்படி வடிவமைக்கப்படும் அப்படின்னா வந்து
அறம் பெற்ற முகாம்ல வந்து திடீர்னு வந்து எல்லாருமே ஆண்களா இருப்பாங்க, சமைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு வியப்பு இருக்கும், அப்பா இவ்வளவு ஆண்கள் இருக்கிற இடத்துல அட்லீஸ்ட் ஒரு பெண் வர போறாடா, அந்த பெண் வாடகை வந்து ஏதோ ஒரு அழகியில கொடுத்துரும், இந்த கேம்பையே மாத்த போகுது அப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான கற்பனை குதிரை ஓடும், அந்த பெண் இவ்வளோ அழகா இருப்பாளா, இந்த கதாநாயகி மாதிரி இருப்பாளா, அந்த பெண் வந்து இப்படி இருப்பாளா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஓடிட்டு இருக்கும். அப்போ வந்து அந்த பெண் வந்து அந்த ஜீப்ல வந்து இறங்குவா, பார்த்த உடனே வந்து அந்த பெண் அவ்வளோ அழகாலாம் இருக்க மாட்டா, இவங்களுக்கு வந்து ஒரு வெறுமை, அழகா இருக்க ஒரு பொண்ணு வருவா அப்படிலாம் எதிர்பார்த்தோமே, அப்படிலாம் இல்லாம சுமாரா ஒரு பொண்ணு வந்துருக்கே அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களுக்கு தோணும். அந்த இடத்துல வந்து உமர் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, என்ன அப்படின்னா வந்து எவ்வளவு ஆண்கள் இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும் போக போக அவர் ரொம்ப அழகா தெரியுமா, ஏன்னா வேற வழி கிடையாது, நம்ம அவ்வளவுதான் ரசிச்சாகணும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க நீங்களே இந்த பொண்ணை ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லுவாரு. இது வந்து எத்தனை நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம நண்பர்கள் கிட்ட நம்ம இதை பேசியிருக்கோமா, நம்ம மனசுக்குள்ள வந்து கண்டிப்பா இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் வந்திருக்கும். ஒரு பொண்ணு நம்ம பார்த்துருப்போம், அந்த பொண்ணு வந்து அழகா இருக்கா இல்லையான்ற கேள்வியிலேயே வந்து பாதி நேரம் வாழ்க்கையில வாழ்க்கை ஓடிடும் நமக்கு. இந்த விஷயத்த வந்து ரொம்ப அழகா அந்த இடத்துல உடைச்சிருப்பாரு. ஸோ வந்து அப்படிதான் அண்ணா வந்து உள்ளேயே வருவாங்க, கதைக்குள்ள வருவாங்க, சமைப்பாங்க, நிறைய நிகழ்வுகள் நடக்கும். நடுவுல வந்து அந்த காமம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீட்டா உடச்சிட்டு போயிடுவாரு நம்ம நக்கீரன் ஐயா. அது என்ன அப்படின்னா வந்து அண்ணா வந்து குளிச்சுட்டு இருப்பாங்க நிர்வாணமா, அப்போ வந்து நம்ம கதாநாயகன் வந்து எதிர்பாராம வந்துருவாரு, பார்த்த உடனே அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. வந்த உடனே வந்து அந்த மரம் வெட்டும் முகாமுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜுரம் வந்துடும். அண்ணா வந்து சிரிச்சுட்டே கேட்பாங்க, என்ன ஜுரம் வந்துருச்சா அப்படின்னு. ஆமா அப்படின்னு சொன்ன உடனே ஏன் பயந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா அப்படின்னு ஏன் பயந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. இவருக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாது, ஒரு பக்கம் கூச்சம் இருக்கும், ஒரு பக்கம் பயம் இருக்கும், ஒரு பக்கம் அந்த பார்த்த விஷயங்கள். அப்ப வந்து அண்ணா வந்து ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க, எங்க கிராமத்துல எல்லாம் எல்லாருமே இப்படிதான் குளிப்போம், எங்களுக்கு இது வந்து நிர்வாணம் அப்படின்றது வந்து காமத்தின் பொருள் தான் கிடையாது, நிர்வாணம் அப்படின்றது ஒரு மனித இயல்பின் ஒரு விஷயம், எப்படி ஒரு ஆண் இருக்கானோ அப்படிதான் ஒரு பெண், அந்த மாதிரிதான் ஒரு விஷயம், உங்களுடைய பார்வைக்கு தான் அது தப்பா தெரிஞ்சிருக்கு, தப்பா தெரிஞ்சதுனாலதான் நீங்க பயந்துருக்கீங்க, அதனாலதான் ஜுரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடமும் ரொம்ப அழகா இருக்கும். இப்படியே வந்து ஆனா வந்து அவங்க குடியே இருப்பாங்க. இந்த மரம் வெட்டும் முகாம் வந்து ஒவ்வொருத்தரா வந்து முடிகிற சமயம் வந்த உடனே வந்து ஊமர் மாதிரியான ஆட்கள் வேலையை விட்டு போயிடுவாங்க, சிலர் வந்து வேலை முடிக்கப்பட்டு அனுப்பி விடுவாங்க. பட் வந்து நம்ம கதாநாயகன் கூட அண்ணா மட்டும் தனியாவே இருப்பாங்க. ஸோ அண்ணா இருப்பாங்க, கூட பிள்ளையாவும் இருப்பாரு. கடைசி கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த மூதாய் மரம், இதுதான் வந்து இந்த கதையினுடைய மொத்த கருவுமே. ஓமரும் நம்ம கதாநாயகனும் நடந்து போகும் பொழுது ஒரு பெரிய மரம் இருக்கும், அந்த காட்டிலேயே ஒரு பெரிய மரம். அப்போ வந்து ஓமர்கிட்ட வந்து கதாநாயகன் கேட்பாரு, இந்த மரம் ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து ஓமர் சொல்லுவாரு, இதுதான் மூதாய் மரம், இந்த காட்டுல முதல் தோன்றின மரமா இதாதான் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மரத்தை பார்த்து பிரமிச்சுட்டு நம்ம கதாநாயகன் கேட்பாரு, இந்த மரத்தையும் வெட்டிட்டு வாங்களா நம்மளுடைய கம்பெனில இருந்து அப்படின்ட்டு. அப்போ வந்து ஓமர் சொல்லுவாரு, கண்டிப்பா வெட்டுவாங்க, ஏன்னா இவ்வளவு பெரிய மரத்தை எப்படி இவனுங்க விட்டு வைப்பாங்க, காசு பார்க்க தான் பார்ப்பாங்க, அதனால கண்டிப்பா வெட்டுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே கதாநாயகன் சொல்லுவாரு, இந்த ஒரு மரத்தையாவது வெட்டாம நம்ம தடுத்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடுப்பதற்கான முயற்சி தான் எடுப்பாங்க. அது முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓமர் வந்து வேலையை விட்டு போயிடுவாரு. அந்த மரம் வந்து வெட்டப்பட்டுரும். வெட்டப்பட்டதுக்கு அப்புறம் வந்து அதை எப்படி அழகா சொல்லியிருப்பாரு அப்படின்னா வந்து காடோடி புத்தகத்தினுடைய அட்டையிலேயே வந்து அதுதான் இருக்கும், மரம் வெட்டப்பட்டிருக்கும், அந்த நடுவுல வந்து அந்த குழந்தை கரு, அந்த கரு அறுத்தா மாதிரி அப்படிதான் வந்து காடோடி அட்டையே இருக்கும். நம்ம கதாநாயகன் வந்து அந்த மரத்து மேலே ஏறி, வெட்டப்பட்ட மரத்து மேலே ஏறி படுத்துட்டு அழுவாரு, உன்னை என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சு அப்படின்ட்டு. அப்ப பிரியாவை அந்த பக்கம் வருவாரு, வந்த உடனே வந்து பார்த்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாரு. உடனே வந்து கதாநாயகன் கேட்பாங்க, உங்களுக்கு வருத்தமா இல்லையா அந்த மரம் வெட்டினதை பார்த்து அப்படின்ட்டு. அதுக்கு பிள்ளையா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, உன்னை விட எனக்கு அதிகமா வருத்தமா இருக்கு, ஆனா ஒரு விஷயம் வந்து என் மனசை வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு. என்ன அப்படின்னு, நான் வந்து இந்த மரத்தை வெட்டிட்டாங்க அப்படின்னு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னா அதுக்கு நிறைய தார்மீக காரணங்கள் இருக்கு. இந்த காட்டிலேயே பிறந்து வந்து இந்த காட்டுக்காக வாழ்ற காட்டு மனுஷனா, மரம் வெட்டுறதுக்காக வந்த நீ இந்த மரம் வெட்டப்பட்டதை பார்த்து வருத்தப்படுற அப்படின்னா அதுதான் இந்த காடு உனக்கு கத்து கொடுத்துருக்கு
இதுவரைக்கும் நீ மரம் வெட்டுற கம்பெனிக்கு ஒரு அடியாள், இன்னைக்கு இந்த காட்டினுடைய மனிதன் நீ அப்படின்னு சொல்லி பெலியா வந்து கதாநாயகன் கிட்ட சொல்லுவாங்க. கதாநாயகனால வந்து அந்த வார்த்தைகளை வந்து எடுத்துக்கவே முடியாது. இந்த காட்டை நம்ம எப்படி துண்டாடி இருக்கோம், இந்த காட்டை வந்து எப்படி அங்குல அங்குலமா நம்ம செல்கள் செதிராக வெட்டி எடுத்திருக்கோம் காசுக்காக. இந்த காட்டை நம்ம பார்க்கும் பொழுது வந்து அதை நமக்கு டாலரா தானே தெரிஞ்சுது அப்படிதான் வந்து பார்ப்பாங்க. ஸோ வந்து இப்படிதான் வந்து இந்த கதை போகும். கடைசியா வந்து ஆனாவும் பெலியாவும் இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. திடீர்னு ஒரு செய்தி வரும். அது என்ன செய்தி அப்படின்னா வந்து அண்ணாவினுடைய அப்பா வந்து இறந்துருவாங்க. ஸோ அண்ணாவினுடைய அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து அண்ணா வந்து வருத்தப்படுவாங்க. அப்போ கதாநாயகனை கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி அந்த மலைத்தொடரில் போய் நம்ம உட்காரலாமா, எனக்கு வந்து கொஞ்சம் அமைதி தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே வந்து கதாநாயகன் வந்து கேட்பாரு, எதனால அப்படின்ன உடனே எங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே வந்து கதாநாயகன் சொல்லுவாங்க, நீங்க வேணா ஊருக்கு போங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து அவ சொல்லுவான், நானும் வந்து மலைவாழ் இனத்தை சார்ந்த ஒரு பெண் தான், எங்களுடைய குலத்துல ஒரு வழக்கம் இருக்கு, எங்க கிட்ட எப்ப நிறைய காசு வருதோ அப்பதான் இந்த பணத்தை நாங்க அடக்கம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் பணத்தை அப்படியேதான் வச்சிருப்பாங்க. நான் ஒரு வருஷம் கழிச்சு போனாலும் எங்க அப்பாவுடைய சடலம் வந்து அப்படியே தான் இருக்கும் எனக்கு, அதனால அது பிரச்சனை கிடையாது. நான் வந்து 14 வயசுலயே எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து கதாநாயகனுக்கு வந்து இன்னும் ஆச்சரியமாயிடும், என்னது திருமணம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு. ஆமா, இது வரைக்கும் நீங்க எல்லாருமே நான் திருமணம் ஆகலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, 14 வயசுல எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, எங்க அப்பா தான் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாரு, இப்ப அவரும் இறந்துட்டாரு, அது எனக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு தனி மரமா நிக்கிறேன் அப்படின்ற வழிதான் பயங்கரமா இருக்கு, சோ நீங்க கூட வரீங்களா அப்படின்ன உடனே அந்த மரத்து அந்த மலைக்கு மேல போய் நின்று ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அந்த மலைக்கு மேல நின்று நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அப்ப வந்து அண்ணா வந்து கேட்பாங்க, என்ன நீங்க திருமணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்ட்டு. அப்ப வந்து கதாநாயகன் வந்து ரொம்ப யோசிப்பாரு, அந்த இடம் வந்து எனக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கும், இப்படி ஒரு பெண்ணை வந்து யாராவது விடுவாங்களா, ஏன் வந்து கதாநாயகன் அந்த இடத்துல யோசிச்சிருக்கணும், நானா இருந்தா ஒத்துட்டு இருப்பேனே அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். அவங்களுடைய குல வழக்கப்படி வந்து பெண் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு எருமை மாட்டை வந்து பரிசா கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த கதையை படிச்சு முடிக்கும் போது எனக்கு தோணுது அண்ணாவுக்கு ஒரு எருமை அல்ல, ஸோ வந்து ஒரு டசன் எருமையை கொடுத்து கூட வந்து அண்ணாவை வந்து திருமணம் பண்ணிக்கலாம், அப்படி ஒரு போர்ட்ரைட் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர் தான் வந்து அண்ணா. ஸோ இதுதான் வந்து காடோடியினுடைய கதா, அந்த கதையின் மாந்தர்களுடைய கதை. நான் வந்து கதையை சொல்ல விரும்பல, இந்த இதுலயே வந்து உங்களுக்கு என்ன கதை அப்படின்னு புரிஞ்சிருக்கும். ஒரு மரம் வெட்டுவதற்காக காட்டுக்குள் போகிற ஒரு மனிதன் இறுதியாக மூதாய் மரம் வெட்டப்படும் பொழுது அந்த காட்டின் மனிதனாக மாறி அந்த மரத்திற்கு கண்ணீர் விடும் ஒரு கதை தான் காடோடி. இப்படிதான் வந்து நக்கீரன் ஐயா காடோடியை கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்ல புத்தகம். நான் சொல்றேன், இந்த புத்தகத்தை யாரு வாழ்க்கையில கையில எடுத்தாலும் அந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு புத்தகமா இருக்கும். அந்த புத்தகத்தினூடே வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த புத்தகம் கொடுக்கும். அப்படி ஒரு புத்தகத்தை தான் இன்னைக்கு நான் பேசணும் அப்படின்னு நினைச்சேன். நான் சொன்ன மாதிரி இந்த 340 பக்க காட்டை பேசணும் அப்படின்னா வந்து ஒரு 5 மணி நேரம் கூட உட்காந்து பேசலாம், அவ்வளோ இருக்கு. ஆனா நான் அவ்வளோத்தையும் சொல்லி அந்த புத்தகத்தை யார் கையில இருந்தும் பறிச்சிடக்கூடாது அப்படின்றதான் என்னோட ஒரே எண்ணம். புத்தகத்தை எல்லாருக்கையும் கொடுத்துட்டு நீங்க படிச்சு உங்களுடைய பார்வைக்கான கதைகளை சொல்லுங்க அப்படின்றது தான் வந்து இயல்வாயினுடைய பெரிய விருப்பமும் கூட. புன்னகை கற்றல் வழி அதுதான் விரும்புது. ஸோ அதனால வந்து நான் காடோடிய இங்க முடிச்சுக்கிறேன். காடோடி பத்தின உங்களுடைய கேள்விகள் இல்ல வந்து உங்களுடைய அனுபவங்கள், நீங்க ஏதாச்சும் வந்து காடோடி புத்தகத்தை பத்தி உங்களுடைய வாழ்வியல்ல இருந்து பேசணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ இந்த நேரத்துல நம்ம பேசலாம். அகோ கேக்குதா? இல்ல வால்யூம் இருக்கா? பாரு சகோ கேக்கவே இல்லையடா.
சகோ கேக்குதா? வேற யாருக்காவது இந்த புத்தகம் சார்ந்து ஏதாச்சும் அனுபவம், இல்ல இந்த புத்தகம் சார்ந்து ஏதாவது பேசணும் அப்படின்னா வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பகிர்ந்துக்கலாம். சகோ நான் முடிச்சிட்டேன். ஸோ எல்லாருமே மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க, எடுத்துட்டா நம்ம பேசலாம். காடோடி சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க வந்து அன்மீட் பண்ணி கேட்கலாம். காடோடி சார்ந்து புத்தக பேச விரும்புபவர்கள், உங்களுடைய அனுபவங்களை பகிர விரும்புபவர்கள் இப்போ பகிரலாம். வேற யாரேனும் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தையும் நீங்க பகிரலாம் கண்டிப்பா. யாருக்காவது இந்த நிகழ்வை பற்றியோ அல்லது இந்த புத்தகத்தை பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப சொல்லலாம். அண்ணா பத்தி சொன்னீங்களா சகா? ஆ சொல்லியிருக்கேன் சகோ. அதுக்குள்ள இடையில ஒரு அலுவலக அழைப்பு வந்துருச்சு. சரி சரி சரி, அண்ணால தான் முடிச்சது. சரி சரி, அதோ உங்க பார்வை வைங்க நம்ம கேட்போம். நான் நான் சொல்லிட்டேன், நான் உங்களோட பார்வையில நான் கேக்குறேன். நமக்கு வந்து காடோடு புத்தகம் கையில் கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். ஒரு 2 வருஷம் வந்து போராடணும் அந்த புத்தகம் கைக்கு வர்றதுக்காக. பழைய பதிப்பகத்துல இருந்து மட்டி பேப்பர் எல்லாம் போட்டு கொடுத்து அண்ணா நக்கீரன் அண்ணா அவர்கள் வந்து அதை தடையெல்லாம் சொல்லி அந்த மாதிரி இருந்த நிறைய சைட்ல ஒரு 300-400 ரூபாய்க்கு பக்கம் வந்து இழந்திருக்கோம் அப்படின்னா வாங்கி தர்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சைட்ல ஏமாத்தவும் செஞ்சிருக்காங்க. ஸோ கடைசியா புது பதிப்பகம் போட்டு அந்த புத்தகம் கையில வர்றப்ப எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. அதை எடுத்து ஒரு ஒரே மூச்சுல ஒரு 2 நாள்ல படிச்சு முடிச்சாங்க அந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய அந்த பார்வை எப்படி இருந்தது அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் சூழல் சார்ந்து நம்மளுடைய பயணங்கள் இருக்கு, அப்புறம் நம்ம கிராமத்து சைட்ல வந்து இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கிராமத்துல பிறந்து வளர்ந்தாலுமே வந்து கொஞ்சம் கல்லூரி வேலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெளியில வந்துட்டாங்க. அப்படி பாக்குறப்போ சில விஷயங்கள் நம்மளுடைய கிராமத்துல இருக்கவங்க அவங்களுடைய செயல்கள் இதெல்லாமே வந்து கொஞ்சம் ரிலேட் பண்ண முடிஞ்சு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பண்றது நம்ம ஜோஸோட செயல்கள் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லைங்களா. அவங்க நடந்து போவாங்க, காலையிலேயே சொல்லிட்டு போவாங்க மதியானத்துக்கு மேல மழை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ரொம்ப சலித்து நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அந்த விசை அப்படிங்கறதான். இன்னொரு வந்து ஆரம்பம் தொட்டே வந்து அவர் ஒரு அருமையான வாக்கியம் எழுதியிருப்பாரு. இதுவரையில் மனித சூடுகள் படாத இடத்துல மனிதன் வந்து போனதுக்கு அடையாளமா பிளாஸ்டிக் குப்பைகள் கிடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தோரத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு அந்த பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் போட்டதை வந்து அவர் அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு விஷயம். அப்புறம் வந்து தாகம் கொண்டவன் சதிக்கு தண்ணீரோடும் இசைதான் தென்ற தெம்மாங்கு அப்படின்னு சொல்லி ஒரு வரி எழுதியிருப்பாரு. அது ரொம்ப முக்கியமான வரி. அப்புறம் அதெல்லாம் தாண்டி அந்த காடுகளிலே அடையக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் வந்து இயற்கை ஒரு உணவா படைச்சத, இயற்கை ஒரு இயல்பா படைச்சத வந்து ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு மேக்கப் பொருளா மாத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றது. மனிதனுடைய பேராசையில வந்து அந்த வவ்வாலோட சூப்பு எடுத்துட்டு போய் வவ்வாலோட அந்த கூட்டை எடுத்துட்டு போய் பண்றது, அந்த கூட்டுல இருந்து அந்த சூப் செஞ்சு சாப்பிடுறது. ஆமாங்க. அப்புறம் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, முதலில இருந்து கடைசி வரைக்கும் நக்கீரன் ஐயா வந்து அவர் நாத்திகன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயுமே சரி,
கடவுள் நம்பிக்கை, அப்புறம் வந்து இந்த பேய் பிசாசு மீது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதராகவே வந்து டிராவல் பண்ணியிருப்பாரு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உள்ள காட்டுக்குள்ள போறப்போ இருவாச்சி வந்து சத்தம் போட்டுரும், அதை எல்லாரும் பேயின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மரத்தை எல்லாத்தையும் வெட்டினதுக்கு அப்புறம் அந்த இருவாச்சி மறுபடியும் சத்தம் போடுறப்போ அவர் வந்து கணக்கு சொல்லுவாரு. ஆனா அது வரைக்கும் அவர் நம்பிட்டே இருப்பார். ஆமா, உண்மை. அந்த சின்ன ஒரு அந்த பறவை அந்த ஒரு விலங்கு மாட்டும் பொழுது கூட இந்த நிகழ்வு நடக்கும். அது வந்து அதை அவுத்துட்டு அது எங்க போச்சுன்னு தெரியல, அவுத்துட்டேன் வாங்கிட்டு சொன்னா தானே அது எங்க போச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த இறப்பு, அந்த ஒரு பையன் அவருடைய பெயர் மறந்துருச்சு, பணியால் கூட துணையால் இல்லாம போய் மரம் அறுத்து மரம் எழுந்து மரம் இல்ல மிஷின் மூஞ்சில பட்டு கொடி கடைசியா இவர் பதில் சொல்லிட்டு வர்றது வந்து ரொம்ப ஒரு நீ பார்க்கக்கூடிய உன் கணவனின் கைகளில் என்னோட தலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததெல்லாம் வந்து காதல் ரொம்ப பெருமையா வச்சுக்கிட்டு திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்புறம் நிறைய நிறைய மனம் தொட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. ஓமர் போனதுக்கு அப்புறம் அந்த கடை வீதியில தேடுறது, அதுக்கப்புறம் மொத்த பணமும் போயிரும், அவங்க வந்து அண்ணா பிளியோ அப்புறம் வந்து நம்ம நக்கீரன் மூணு பேரும் அந்த மலையில மாட்டிக்கிட்டப்போ அந்த ஒரு சீம் நல்லா இருக்கும். நம்ம அந்த இடத்துல இல்லாம போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம். கண்டிப்பா பிளியாவை மட்டும் போய் அந்த உணவு தேடி கொண்டு வந்து அந்த இடம்லாம் வந்து ஒரு தாத்தாவை வந்து பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணும் எதுவுமே தெரியாம உள்ள போயிட்டு ஒண்ணுமே இல்லாம வெளியில வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு தோட முடிகிறப்போ நமக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. நல்ல ஒரு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மனசை பத்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன், ஜோசுக்கும் அவனுக்குமான ஒரு நட்பு, அவருக்குமான ஒரு கலகாயனுக்குமான ஒரு நட்பு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து இந்த புத்தகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த பேசிட்டு பாத்தீங்கன்னா நிர்வாணம் அப்படிங்கறது ஒரு காட்சி அவ்வளவுதான் வந்து கடந்து போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா இன்னைக்கு அதை சொல்லித்தான் நிறைய இடங்கள்ல வந்து அதனாலயே நிறைய பெண்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு. நிர்வாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு நிறைய பிரச்சனைகள் வருதுங்கிறப்போ அதை வெறும் காட்சியா பார்த்துட்டு கடந்து போக பழகிக்கணும் அப்படிங்கிறத மிக தெளிவா வந்து இந்த கதையில ரெண்டு மூணு நிகழ்வுகள் நமக்கு சொல்லும். அந்த மாதிரி விஷயங்கள் என்ன சொல்றதுங்க. அப்புறம் உராங்குட்டான பாக்குறது, ஒவ்வொரு பிரைமிடு அந்த ஒவ்வொரு பைரமிட்டரை பாக்குறதும் வந்து ஒரு விஷயம், நம்மளுடைய மூதாதையரை பாக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நமக்கு வந்து நுணுக்கமான விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த கதை சொல்லும் பழக்கம் நம்ம அவர் வந்து தோசோட ஊருட்டு அவங்களோட இதுக்கு போறப்ப காம்பவுண்ட் கம்பவுண்டுக்கு போறப்போ வந்து அவங்க வந்து கதை சொல்லுவாங்க. அந்த புத்தகிறப்போ முதல்ல கதை வந்து சொல்லுவாங்க, அது மாதிரி புத்தகம் கதை சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ராலா வந்து பாடல் பாடுவாங்க. ஆமா, சோ ஒரு நடனம் வந்து ஒரு நடனமும் ஆடுவாங்க. ஆமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காடோடி வந்து நம்ம சொல்லுதுங்க. காடோடியில் வந்து என்ன, அது ஒரு கடல், கடல் அதான் 340 பக்க காடு. உண்மையை சொல்லலாம், எங்கிட்ட மூக்குனாலும் ஒரு ஒரு விஷயம் கிடைக்கும், ஒவ்வொரு தலைப்பு ஒவ்வொரு விஷயம் கிடைக்கும். காடு அப்படிங்கிறது ஒரு டாலரா மட்டுமே பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கறது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. பறவைகள் அப்படிங்கிறது எல்லாம் வந்து எத்தனை பறவைகள் பத்தி அவர் சொன்னாரு. ஆமா, அது அந்த நமக்கு தெரியாத அந்த இனங்களே நிறைய இருக்கும். அப்புறம் காட்டுக்குள்ள போய் மலையில போய் மாட்டிக்கிறது, பட்ட பகல்ல வெறும் இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்தது. ஆமா, அந்த முதல் நிகழ்வு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல ஒரு இதா இருக்கும். இந்த மாதிரி நான் என்ன சொல்றேன், நிறைய மனதை தொட்ட விஷயங்கள் வந்து காடோடியில இருக்கு. அத வந்து ஒரு புதினமா, நான் புதினம் பெருசா படிக்கிறது இல்லைங்க, நான் புதினமே படிக்க மாட்டேன். இப்பதான் வந்து புதினம் பக்கம் வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேன். பட் ஆனா காடோடி வந்து ஒரு நிகழ்ந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி அசோகனா பரிந்துரைத்தனால நம்ம வந்து அதை பார்த்தோம், படிக்க ஆரம்பிச்சு. இல்லை இன்னொன்று, காடோடிய பத்தி பேசணும் அப்படின்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் பத்தாது, நைட்டு ஃபுல்லாகவும் பேசலாம். ஆமாம், அது ஒரு நல்ல நிகழ்வா போட்டு பேசணும் அப்படின்னா காடோடிய பத்தி. இப்ப என்ன நம்மளுடைய வாசகர் எல்லாருமே படிச்சிருந்தாங்கன்னா இப்போ அவங்கவுங்க கருத்தை அவங்க சொல்றப்போ என்ன சவுக்கிறாங்க. ஆமாம்,
ஒரு நைட் டாக் மாதிரி வச்சு நம்ம இரவு முழுக்க கூட வந்து அந்த புத்தகத்தை பத்தி பேசலாம். வேற யாருக்காவது ஏதாவது பார்வை இருக்குங்களா? நண்பா வணக்கம். நண்பா பிரவீன் நண்பா, முதல்ல வாழ்த்துக்கள். நீங்க சொன்னது வந்து எனக்கு இந்த கதையை வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டி இருக்கு. பிரபாகரன் பேசுறேங்க. நன்றி நன்றிங்க. கதையை வந்து படிக்கணும்னு தோணி இருக்கு. எனக்கு இந்த கதையை நான் படிச்சது இல்லை, இதுவரையிலும் படிச்சது இல்லை. ஆனா நீங்க சொல்லும் போது எனக்கு வந்து ரெண்டு மூணு கதையை வந்து ஞாபகப்படுத்துச்சுங்க. சக ஒரு நிமிஷம் படிக்கணும் சக, ஒரு சின்ன தகவல். மீட்டிங் வந்து இன்னொரு 5 நிமிடங்கள்ல கட் ஆயிருங்க. கட் ஆயிருச்சு, மீண்டும் இதே இணைப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாங்க. எனக்கு ஜெயமோகனோட கொஞ்சம் நான் வாசிப்பேன். ஜெயமோகனோட காடு கதை எனக்கு வந்து ஞாபகப்படுத்துச்சு. அந்த நாவல வாச ஞாபகப்படுத்துச்சு. ஃபுல்லா வந்து ஒரு காட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம வந்து காடை பத்தியான தகவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து நிறைய இடத்துல பதிவு பண்ணிருப்பாரு. ஒரு ஊமை சென்னாய் அப்படின்னு சொல்லி ஒரு கதையில இருப்பாரு. அந்த கதை பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அந்த காலத்துல வந்து அந்த ஆங்கிலேயர் ஆட்சி இருக்கும் போது, இந்த ரெசார்ட் எல்லாம் அமைக்கும் போது பாத்தீங்கன்னா, அந்த ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணுவான், காட்டுக்குள்ள இருக்கிறத ரொம்ப விரும்புவான். ஏன்னா காட்டை ரொம்ப ரசிச்சான், அழிச்சாங்க அவங்க நிறைய. அவங்களதான் நிறைய அழிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல வந்து அவன் அந்த காட்டை வந்து அவன் எப்படி வசப்படுத்திக்கிட்டான், அதுல இருக்க அவன் அந்த யானை எப்படி வேட்டையாட பார்த்தான், அதுக்கு கூட ஒரு ஆளை வச்சுக்குவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அவர் புனைஞ்சிருப்பாரு. புனைஞ்சுள்ள ஒரு உண்மை கலந்த புனைவுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலயும் காட்டை பத்தி நிறைய தகவல்கள் கொட்டி கிடக்கும். ஒரு யானை எப்படி வேட்டையாடுறது, வேட்டையாடும் போது அந்த யானை எப்படி வந்து தம்மளை எதிர்கொள்ளும் அப்படிங்கிற கதை தகவல்லாம் அதுல நிறைய இருக்கும். அதையோட பாத்தீங்க அப்படின்னா, யானை டாக்டர்னு ஒரு கதை அறம் அப்படிங்கிற புக்ல வந்து எழுதியிருப்பாரு யானை டாக்டர். ஆமா, ஒரு ஒரு அருமையான கதை அது யானை டாக்டர். கண்டிப்பா நீங்க படிக்கணும். நீங்க படிச்சிருப்பீங்க நீங்க கண்டிப்பா. நீங்க ஃப்ரெண்டு தான் எனக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தாருங்க. இதுதான் நான் இந்த அட்டன் பண்றேன் உங்களோட இது மீட்டிங். நானும் கூட யூடியூப்ல கூட உங்களுக்கு பேசி கூட நான் அதை அப்லோட் பண்ணிருக்கேன், யானை டாக்டரை. எனக்கு ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பா நான் வந்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வந்து இந்த புக்கை நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் ரொம்ப. ஏன்னா காட்டை பத்தி எனக்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து அந்த மாதிரி சூழல்ல வாழ ஆசைப்படுறோம், ஆனா அது கை கெட்டாத ஒரு கனியாவே இருக்கு. அதுதான் உண்மை. எல்லாமே வந்து நம்ம மனசுக்குள்ள ஊர் மஞ்சள் வந்து எப்பயுமே வந்து இந்த வாழ்க்கையெல்லாம் விடுபட்டு எப்பயாவது போய் காட்டுக்கு ஓடி ஒளிஞ்சிடணும், காட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மள மாதிரி ஆளுங்களோட ஒரு சின்னஞ்சிறு ஆசையா இருக்கு. அதுதான் உண்மை. ரொம்ப நன்றி. இந்த கதையை நான் படிக்கணும். ரொம்ப நன்றி சகோ. நன்றி. இந்த கதையில ஏதாச்சும் ஷேர் பண்ணணும் ஏதாவது இருக்கா? ஹலோ. ஆ சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா சார்? ஆ கேக்குது கேக்குது. ஓகே, இன்னைக்கு தான் நானும் இந்த மீட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் வரேன். சரி சரி. அலகேஷர் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. மீட்டிங் உள்ள வந்ததுங்க. எனக்கு இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கணும்ன்ற ஆசை இருக்கு, பட் நீங்க சொல்ல சொல்லதான் இன்னும் கண்டிப்பா நம்ம வாசனை ஆகணும் அப்படின்ற, இனிமேல் தான் நம்ம தேடணும் அப்படின்ற விஷயம் புரிய வருது. காட்டுக்குள்ளர போறது, காட்டுக்குள்ளர வாழ்றது அப்படின்ற விஷயம் பேச பேச வந்து எல்லாருக்குமே அந்த ஆசை உள்ள இருக்கிற ஆசையெல்லாம் வெளியில வருது. நீங்க சத்தத்தை பத்தி நிறைய புக்ஸ், நம்ம நார்மலான புக்ஸ் எல்லாம் நான் படிப்பேன், பட் இந்த மாதிரி ஒரு ஒரு நேச்சர் ஓரியன்டா இந்த மாதிரி ஒரு புக்ஸ் எல்லாம் படிக்கணும்ன்ற ஆசை இருக்கு, பட் இனிமேல் கண்டிப்பா படிக்கணும்ன்ற ஆசையை தூண்டி இருக்கு. இந்த கதைய வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள வந்தேன். குமரேசன் ஒரு 1 hour ஒரு 3 நாட்கள் இல்ல 1 வாரத்துக்குள்ள அப்லோடும் பண்ணுவாங்க. அந்த யூடியூப் சேனல்ல நீங்க வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அதுல என்னங்க? ஓ இல்ல இல்ல, எப்படி வாங்கிக்கிறதுன்னு சொன்னீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாங்களா?
யூடியூப் சேனல்ல இந்த வீடியோ போடுவாங்க. இல்லங்க, நான் யூடியூப் அவ்வளோக்கா பார்க்கறது இல்லைங்க. போன் அவ்வளோக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல விஷயங்க, நம்ம வீட்டில் கொஞ்ச நேரம் தான் வச்சுக்கிறதுங்களே. சரிங்க, தவறு இல்லைங்க. நம்ம புத்தகம் வந்து கிடைக்கக்கூடிய எண் வந்து நான் அந்த குழுவில் போ